செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஜூலை 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்க உள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் கூட்டமைப்பு மூலம் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படுகிறது. நாடுகளுக்கிடையே அணிகளாக மோதும் இப்போட்டியை தமிழகத்தில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அகில இந்திய செஸ் சம்மேளன தலைவர் சஞ்சய் கபூர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்தியாவில் முதல் முறையாக நடத்தப்படுவது பெருமிதம் என குறிப்பிட்டார். போட்டிக்கான பணிகளை மேற்கொள்ள 4 ஆண்டுகளாகும் சூழலில் 4 மாதத்தில் முடிப்பதற்கு தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். 200 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கும் நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் 2600 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தொடக்கம் மற்றும் நிறைவு விழா பிரம்மாண்டமாக நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். செஸ் ஒலிம்பியா 2022 உலக சதுரங்க போட்டியானது கிழக்கு கடற்கரை சாலையில் வங்கக்கடலினுடைய அந்த பகுதியில் மாமல்லபுரத்தின் அந்த சிற்பங்களுக்கு இடையே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சரித்திர பின்னணியில் இந்த உலக சதுரங்க போட்டியினை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை இந்த உலக சதுரங்க போட்டி சென்னையில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.